இன்றைக்கி நம்ம பேச போகிற டாப்பிக்கும் இங்கு பறந்து விரிந்து இருக்கும் பல கட்டிடங்களுக்கும் தொடர்பு உண்டு. இந்த கட்டிடங்களுக்கு நடுவில் தான் இப்போது நாங்கள் வாழ்கின்ற எங்கள் வீடும் உள்ளது. என்னுடைய பெயர் சங்கர்லிங்கம். சீனா சூஜோ நகரத்திலிருந்து இந்த வீடியோவை நான் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன். அதனால் தயவுசெய்து எல்லாரும் முழுமையாக பாருங்கள். மிக்க நன்றி. ஒரு சீனராக இங்குள்ள சட்டத்திட்டங்களெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவாகவும், அதே மாதிரி ஒரு டெமோக்ரஸி நாட்டை சேர்ந்தவனாக நான் இதை பார்க்கும்போது நெகட்டிவாகவும் இருக்கும். என்னடா இவன் கிரீன் கார்டு எப்படி கிடைக்கும் சைனாவில் அப்படின்னு சொல்ல போகிறான்னு பார்த்தா, பின்னாடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டாக கட்டுறானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு என்னோடய பதில், இந்த கிரீன் கார்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. சைனாவோட வளர்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த அப்பார்ட்மெண்ட்டு பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சேல்ஸ் தான் எல்லாமே. கிரீன் கார்டு வேணும்னா கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் சொந்தமாக வாங்கணும். இப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில வர்றேன். எனக்கு பின்னாடி இது ஒரு இது, இது நம்ம இந்த ஐஸ் ஹாக்கி இருக்குல்ல அது ப்ளே பண்ணுறது. டென்னிஸ் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட் என்ட்ரன்ஸ் இதுதான் டென்னிஸ் கோர்ட். வீடியோ ஏன் நான் என்னோடய பெட்லேருந்து போகிறேன் அப்படின்னா, எனக்கு கிளாஸ் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ இன்னும் ஒரு 1 hour நெக்ஸ்ட் கிளாஸ் டென்னிஸ் கிளாஸ் இருக்குது. அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. சிடி ஆ ஏ ஹீ லைக் ஓ ஓ ஓ ஆ யோனி மதராசப்பட்டினத்தில் ஆரியா சொன்ன மாதிரி சொல்லுங்க. ஆ ஏ ஏ ஏ பி பி ஓ ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ அக்கு நண்டு வருது நரி வருது நண்டு வருது 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 நரி வருது. ஸோ நாங்கள் இப்போ சேனலில் இருக்கோம், சரியா? எங்கே இருக்கோம்? சேனலில் சூச்சோ நகரத்தில் இருக்கோம். கிரீன் கார்டு வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்கே எப்படி ஈஸியா அப்படின்னா, அது ஈஸி கிடையாது. அவங்க சொல்லுவாங்க சைனீஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸுக்கெலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீன் கார்டு. பட் ஆனால் அது அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது மற்ற கண்ட்ரி மாதிரி. இப்போ பீயிங் சைனா, ஐம் 7 years. நான் வந்து என்னோடய மனைவி வந்து சைனீஸாக இருந்தாலுமே, என்னோடய மனைவி நானே பார்த்தீங்கன்னா எனக்கே கிரீன் கார்டு நான் இன்னும் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அதே மாதிரி இன்கேஸு நம்ம வந்து சைனீஸை மேரீடு பண்ணி சைனாவில் இருந்தால் உடனே நம்ம கிரீன் கார்டு கிடச்சிருமா, நம்ம வந்து லீகலாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ இங்கே இப்போ நானே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பர்மிட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் ஒரு சைனீஸ் பொண்ணை மேரேஜ் பண்ணாலுமே, ஸோ எனக்கு ஒர்க் பர்மிட்டு இல்லை அப்படின்னா நான் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. லீகலாகவே இங்கே உள்ள சட்டப்படி இங்கே லீகலாக ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கிரீன் கார்டு வாங்கணும். இந்த மாதிரி கிரீன் கார்டு வேணும் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபாரினர் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே, இப்போ நம்ம என்னோடய பேரில் வந்து இங்கே சொந்தமாக நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக வாங்கணும். என்னோடய பேரில், என் மனைவி பேரில் கிடையாது. ஸோ அதனால் நானுமே இப்போ வரைக்கும் நான் அப்ளை பண்ணலை. ஸோ ஓனாக நம்ம என்னோடய பேரில் வீடு வாங்கினதுக்கப்புறம் தான் அது எல்லாமே பண்ண முடியும். 1 or 2 Indians மட்டும் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சு அவங்க 20 to 25 years ரன் பண்ணுறாங்க. இப்போ நான் சைனாக்கு வந்து 7 years ஆகிடுச்சு ஆகிடுது. ஸோ அதனால் நான் வந்து பொறுமையாகவே நான் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ அசை செட் நேரத்தையும் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் இங்கே சைனாவில் இருக்கிற சைனாலேயே வந்து 20 years 25 years தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஃபாரினர்ஸ் இருக்காங்களே வெளிநாட்டுக்காரங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி கிரீன் கார்டு வாங்குவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு இங்கே அப்பார்ட்மெண்ட்டு மொதல் விலைக்கு வாங்குவாங்க. அப்பார்ட்மெண்ட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அந்த கிரீன் கார்டுக்கே. ஸோ இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. ஏற்கனவே சொன்ன மாதிரி, நேற்று சொன்ன மாதிரி நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி. ஸோ அப்படி கிரீன் கார்டு வாங்கின ஃபாரினர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சொல்கிற அளவுக்கு பெனிஃபிட் ஒன்றுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நம்மளை வந்து மற்ற சைனீஸ் மாதிரிலாம் நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சைனீஸுக்கே இங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஃபாரினர்ஸுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. அதனால் ஃபாரினர்ஸ் வந்து நம்ம என்ன தான் க்ரீன் கார்டு வாங்கினாலுமே நமக்கு அந்த க்ரீன் கார்டை வச்சு நம்ம வந்து வெளியில் பெருமையாக சொல்லிக்கலாம், எனக்கு வந்து க்ரீன் கார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கலாம். எங்கால அப்படியே தூங்கிடுவாராமா அவங்க க்ரீன் கார்டு தூங்குற தம்பி? ஓகே, அவர் நான் பேச பேச தூங்குவாராமா? நான் தமிழ் பேசுகிறது அவருக்கு அப்படியே தாளாட்டு மாதிரி இருக்குமாம்மா. உண்மையிலே நான் இப்படி தான் இதே மாதிரி போட்டு எங்கள் அக்காவுக்கு ஊரில் பேசிக்கிட்டு இருப்பேன், இவன் அப்படியே தூங்கிடுவான். எங்கள் அக்கா பேச பேச தூங்கிடுவான். அதான் எங்கள் அக்கா சொல்லுவாள், இங்கே பாரு நான் பேசுகிறது உன் மகனுக்கு வந்து தாளாட்டு பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். நான் எக்காச்சுக்கு மாதிரி கேட்டிருக்காங்க, உனக்கு க்ரீன் கார்டு கிடச்சிருக்குங்களா, உன்னோட ஒய்ஃப் வந்து சைனீஸில் அப்படின்னாங்க. நம்ம வந்து யாராக இருந்தாலுமே இங்கே சைனீஸை மேரேஜ் பண்ணாலுமே க்ரீன் கார்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. இவங்களோட வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்டிஸுக்கு வந்து இத்தனை வருஷத்தில் இவ்வளோ க்ரீன் கார்டு கொடுத்துருக்கோன்னு சொல்லி சும்மா விட்டுருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்லாம் யாராருன்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து அந்த இப்போ எடுத்துக்கிட்டு சொன்னால் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயே ஒலிம்பிக்கில் வின் பண்ணியிருக்கணும். இப்போ சயின்ஸ்லேயே வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்கணும். அந்த மாதிரி ஆளுகள் தான் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலுமே அந்த க்ரீன் கார்டு நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பிரயோஜனம்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கார்டு காமிச்சிக்கலாம், ஐடி கார்டு மாதிரி காமிச்சிக்கலாம் தவிர. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த அதில் இங்கிலீஷாக இருக்கிறதுனால அதுவே ஒரு சிரமமாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய என்னோடய அந்த க்ரீன் கார்டு வாங்கின நம்ம இந்தியன் நண்பர்களோட நான் பேசியிருக்கேன் நான். இங்கே ஏன்னா 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே இந்தியன் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க பல வருஷமாக. அவங்களும் மேரீடு டு சைனீஸுக்கு மேலே அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க. என்னையோட பெரிய பெரிய குழந்தைங்க அவங்களுக்கு இருக்காங்க. இப்போ எனக்கு 2 பையன் இருக்கான். அவங்களுக்குலாம் நான் கேட்பேன் அப்பப்போ எல்லா விஷயங்களும் கேட்பேன். ஸோ அவங்க சீனியர்கிட்ட கலந்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது. ஸோ அவங்க தான் ஐடியா கொடுப்பாங்க நமக்கு. ஸோ விசாலாம் பார்த்திங்கன்னா நானே இப்போ வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு டே சைனாவுக்கு நான் எப்படி என்ன விசாவில் வந்தாலும் அதே விசாலாம் இப்போ வரைக்கும் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன விசாவில் நான் வந்தேன் அப்படின்னா, எனக்கு சைனாவில் ஜாப் கிடச்சிது. அந்த ஜாப் விசா நான் ஒர்க் பண்ணுற அகாடமி இருக்காங்களே அவங்க ப்ரொவைட் பண்ணது ஒர்க் பர்மிட்டோட ஒர்க் விசா. ஸோ அந்த இதில் அந்த கேட்டகரி நான் வந்து டென்னிஸ் டைரக்டர்னு சொல்லி போட்டு என்னை வந்து அப்படி தான் சைனாவுக்கு கூப்பிட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் அதே விசாவில் தான், டென்னிஸ் டைரக்டர்னு சொல்லிக்கிற விசாவில் தான் நான் இப்போ இருக்கிறேன். இப்போ நான் போயிட்டு இல்லை எனக்கு வேண்டாம், என்னோடய ஒய்ஃப் வந்து சைனீஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ரெசிடென்ஷியல் பர்மிட்னு சொல்லி அது ஒரு விசா அரேஞ்ச் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி மேரிட் டு சைனீஸ் பர்சன்னு சொல்லி காமிச்சு நம்ம விசா இப்போ என்னோடய ஒய்ஃபோட ஹோம் டவுன்லேயே போயிட்டு இந்த ஈஸியாக சிம்பிளாக வாங்கிடலாம். அதை அப்ளை பண்ணி கடகடன்னு கிடச்சிரும். அந்த விசா பார்த்திங்கன்னா எவ்ரி 6 மந்த்துக்கு வந்து அது ரெனுவல் பண்ணிட்டே இருக்கணும். நான் போய் அந்த ஆஃபீஸில் போயிட்டு அந்த விசாவுக்கு வந்து நம்ம இங்கே இருந்துக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம், சைனாவில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணால் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி எங்களால் தூங்கிட்டாரு செல்லக்குட்டி தங்கக்குட்டி, சரியா? நான் முடிச்சிடேன், டாபிக் முடிச்சிடறேன். ஸோ ஒர்க் பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ணால் அது வந்து இல்லீகல், பிடிச்சி பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணாமல் நீ சைனாவில் எப்படி மேனேஜ் பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸர் கேட்பார், நம்ம வந்து சொல்லணும் இந்த மாதிரி என்னோடய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லணும். இன்கேஸ் வந்து வேறு வெளிநாட்டு பெண்ணு வந்து ஒரு சைனீஸ் மென்னை மேரேஜ் பண்ணால் அந்த மாதிரி என்னோடய சைனீஸ் ஹஸ்பண்ட் இருக்காரு அவங்க இருக்காங்களே அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நம்மளும் சொல்லணும். அவங்களும் ஃபேமிலி விசாரிப்பாங்க, எல்லாம் நடக்கும். இதான் நடக்கும். சில நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து அவங்க இந்த மாதிரி விசாலாம் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு அவங்க வந்து தெரியாமல் ஒர்க் பண்ணுறாங்க. பட் ஆனால் தெரிஞ்சுனா அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை அது வந்து. ஸோ நம்ம தெரிஞ்சு லீகலாக வேலை செய்யணும்னா அதுக்கு க்ரீன் அடுத்த ஸ்டேஜ் வந்து க்ரீன் கார்டு. இந்த க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் டாப் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தால், அதே மாதிரி சைனீஸ் மேரீடு என்னை மாதிரி சைனாக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு தான் ஒரு செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு சொந்தமாக நம்ம பேரில் அது யாராக்கும் A2 நீ எக்ஸ்பர்ட்டாரு இல்லை சாதாரண ஆள் யாராரு, என் ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு. எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு? காசை கட்டி கோடிக்கணக்கில் வீடு வாங்கு, அப்பார்ட்மெண்ட் வாங்கு. அப்பார்ட்மெண்ட் வாங்கினா உனக்கு க்ரீன் கார்டு தரோம். அந்த க்ரீன் கார்டு உனக்கு வீசா, இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் லேண்டு வாங்குறதோ வேறு ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ ஒரு டேஷும் முடியாது, ஒன்றுமே வாங்க முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன டேஷு கிட்ட நீ இங்கே சைனாவில் இருக்கிற அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கணுன்னு தோணும். அதுக்கு ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு வர்ற வீடியோவில் 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நான் சைனாக்கு எப்படி வந்தேன், ஹவ் ஐ காட் மேரிடு சைனீஸ் விமன்,
அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறேன். நிறையா இனிப்பும் இனிப்பு புளிப்பு கசப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்தது தான் சைனா ஒரு பிரியாணி மாதிரி. அதனால் வர்ற வீடியோக்களில் வந்து இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கணும் ஒன்றா சொல்கிறேன். பயன்படுற மாதிரி தகவல்கள் நிறையா இருக்கும். நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு நம்ம ஆச்சரியமாக இருக்கும், ஓ இப்படியா நம்ம இப்படி கேட்டோம் ஆனால் இப்படி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். மம்மி கம் கேரிங் ஸ்லோலி.